ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் பேச போகிறது திருச்சி மணப்பாறை கிட்ட நடந்துகிட்ருக்க இந்த கிராமத்து சம்பவத்தை பற்றி தான். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த குழி வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிவிட்டு, அதை மாதிரி இனிமேல் எங்கே குழி இருந்தாலும் நீங்கள் வந்து கட்டாயமாக பாருங்கள் இந்த குழி என்ன குழி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஒரு வீட்டை மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது, அது எல்லார் வீட்லேயும் எல்லா சம்பவத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இந்த குழியை வந்து எங்கே குழி இருந்தாலும் இதை எப்படி மூடலாம், இது எது சம்பந்தப்பட்ட குழி அப்படின்னு தயவு செய்து பாருங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா கட்டாயமா எங்க விளையாடுறாங்க, எந்த இடத்துல விளையாடுறாங்க, நம்ம கண்ணுக்கு எதுக்கவே இருக்காங்களா அப்படிங்கறதையும் பாருங்க. இல்ல கேட்டை சாத்தி வச்சு நம்ம பிள்ளைங்களை விளையாட வைக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. இது மாதிரி வந்து குழந்தைங்களை மழை நேரத்துல எல்லாம் வெளியில விட வேணாம். வந்து இது மாதிரி எங்காவது குழி இருந்தா நிச்சயமா பாருங்க. இந்த சம்பவம் வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு வீட்டுல நடந்துச்சுன்னு கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோம், உலகத்துல உள்ள எல்லாரும் வந்து நம்ம ப்ரே பண்ணுறோம். ஒருத்தர் இல்லை, சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்களா, அதுங்க கூட ப்ரே பண்ணுது. இப்போ கூட டிவியில் பார்த்தேன், ஒரு பையனை வெடி வெடிக்க கூப்பிட்றாங்க, அந்த பையன் வரமாட்டேங்கிறான், அந்த குட்டி பையன் வந்தால் தான் வருவேங்கிறான். அந்த மாதிரிலாம் மனசை ஒவ்வொருத்தர் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சம்பவம் வந்து மனசை பாதிச்சிருக்கு. இது வந்து அந்த தாய் தகப்பனுக்கு மட்டும் ஒரு சம்பவம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும், இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும், உணர்ந்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சம்பவமாக இருக்குது. அதனால இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இது மாதிரி நடக்கக்கூடாது. இந்த குழந்தையோட ஆரோக்கியத்தோட வரணுங்கிறது தான் நம்மளோட இது. நல்ல விதமாக அந்த குழந்தையை எடுக்கணும், எடுக்கிறதுக்கான போராட்டம் இன்னும் முடியாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக நல்ல விதமாக நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறத நம்ம ப்ரே பண்ணுவோம் இன்னமும் வந்து. ஆனால் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்கே குழி இருந்தாலும் பாருங்கள், குழிக்கிட்ட குழந்தைங்களை விடாதீங்க. அப்படி குழி இருந்தால் அதை எப்படி மூடலான்ங்கிறத மட்டும் பாருங்கள். வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த குழந்தைக்காக திரும்ப திரும்ப ப்ரே பண்ணுறோம், ப்ரே பண்ணுவோம். அந்த குழந்தை ஆரோக்கியமாக வரணும். அவங்களுடைய வீட்டில் உள்ள தாய் தகப்பனுக்கு மட்டும் இந்த இழப்பு, இந்த சம்பவம் வந்து பாதிக்கலை, ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலையும் பாதிச்சிருக்கு. இது இந்த இது வந்து நன்றி, வணக்கம்.